ஹலோ விவாஸ் வெல்கம் டு மினிஸ்ட்ரி. இது கேரளாவில் இருக்க ஒரு சின்ன வில்லேஜ். இந்த வில்லேஜோட பேரு மஞ்சுமல். இந்த மஞ்சுமல் வில்லேஜ்ல இருக்க குறிப்பிட்ட சில இளைஞர்லாம் கேங்கா சேர்ந்து ஒரு கிளப்பை ஃபார்ம் பண்றாங்க. அந்த கிளப்போட பேர் தான் மஞ்சுமல் பாய்ஸ். இந்த மஞ்சுமல் பாய்ஸ் கிளப்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 40 பேர் இருக்காங்க. ஒன்ஸ் மஞ்சுமல் பாய்ஸ் கிளப்பை ஸ்டார்ட் பண்ணனே ஒரு பில்டிங்கே பிடிக்கிறாங்க. அந்த பில்டிங் தான் அவங்களோட டிஸ்கஷன் பிளேஸாவே இருக்கும். சோ அந்த ஒரு பில்டிங்ல தான் அவங்க அரட்டை அடிக்கிறது, ஜாலியா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பிளான் ஏதாவது போறதா இருந்தாலும் அந்த பில்டிங்ல தான் மொத்தமா கூடி பிளான் போடவும் செய்வாங்க. அப்படிதான் இவங்க 2006 ஒரு நாள் மொத்தமா கூறப்ப டூர் எங்கேயாவது போலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்றாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்றப்ப எக்கச்சக்க பேர் கோவாக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க எல்லாமே கோவாக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைடும் பண்றாங்க. ஆனா எனக்கு தான் டிசைட் பண்ணாலும் கோவாக்கு போகணும்னா எக்கச்சக்கமா காசுலவா இல்லையா? சோ அந்த காசுல அவங்களால பிரட்ட முடியல. சோ அதனாலே அந்த கோவா ட்ரிப்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா கலர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த கோவா ட்ரிப் போலாம் அப்படின்னு சொன்ன யாருமே அந்த லிஸ்ட்லயே இல்லையா? அதனாலே அந்த கோவா ட்ரிப் பிளான் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கேன்சல் ஆயிடுது. சரி, கோவாக்கு தான் நம்மளால போகும்ல, பக்கத்துல இருக்க கொடைக்கானலுக்காவது போயிட்டு வந்து போறாங்க. ஆரம்பிச்சது இருக்கலாம் 5 o'clock.
ஓ'கிளாக் ஆயிருது. சோ ஒன்ஸ் 5 o'clock அவங்க குணாக்கோ இருக்கிற இடத்த ரீச் பண்ண உடனே கார்ல இருந்து டமக்குன்னு எல்லாருமே கீழே குதிச்சு வாங்கடா போது அந்த அட்வென்ச்சர் போய் ஃபீல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு குடு 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 மலையில ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஏறி போறப்ப பாத்தனா குணாக்கோகைய பார்க்க போறோம் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. ஆனா அப்படி பாக்குறப்ப பாத்தனா ரியல் குணாக்கோகைய அவங்களால பார்க்கவே முடியல. ஏன்னா ஒரு இடத்துல பாத்தனா ஒரு மிகப்பெரிய கம்பி வேலி போடப்பட்டிருக்கு. அந்த கம்பி வேலி கிட்ட தான் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாதிரி நின்று ஆப்போசிட் சைட்ல இருக்கிற ஏதோ ஒரு விசுவல பாத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இந்த இளைஞர்கள் எல்லாருமே குடு 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 குடுன்னு ஓடி போய் அந்த கம்பி கிட்ட போய் அவங்களும் எட்டி பாக்குறாங்க. அப்படி எட்டி பாக்குறப்ப பக்கத்துல இருந்த எல்லாருமே ஆமா அந்த சைடு என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்பதான் இவங்க கேங்கிலேயே இருந்த சுதீஷ் அப்படின்ற இளைஞன் இதுவரைக்கும் நம்ம பார்த்த எதுவுமே ரியலான குணா கேவே கிடையாது. இந்த கம்பிக்கு ஆப்போசிட் சைடு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உண்மையான குணா கேவு. சோ அந்த கேவுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா அங்க கிடைக்கிற விசுவலா இருந்தாலும் சரி அட்வென்ச்சரா இருந்தாலும் சரி வேற லெவல்ல அது இருக்கும். ஆனா அதுக்கு போறதுக்கு நம்மளுக்கு இப்ப கொடுப்பனதான் கிடையாது, ஏன்னா கவர்மெண்ட் இப்ப கம்பி வெளி போட்டு வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதீஷ் சொல்றாப்ல. ஆனா சுதீஷ் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா கேட்டுக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து ரியலான குணா கேவை பார்த்துட்டு சில பேர் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. சோ அதை பார்த்த உடனே தான் மஞ்சுமல் பாய்ஸ் ஆத்தாடி அப்ப அந்த கேட்டை நம்ம ஏறி குதிச்சு அந்த பக்கம் போனோம் அப்படின்னா ரியல் குணா கேவை பார்க்க முடியுமா, அப்புறம் ஏன் நம்ம கேட்டுக்கு எந்த பக்கம் இருந்து எட்டிட்டி பாத்துட்டு இருக்கணும், பேசாம வாங்கட அந்த வேலியில ஏறி குதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு மிகப்பெரிய மரத்து வழியா கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி அங்க கவர்மெண்ட் போட்டிருந்த கம்பி வழியை தாண்டி ஆப்போசிட் சைடு கீழே குதிச்சு அந்த குணா கேவை நோக்கி நகர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க குணா கோகையை மெல்ல 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 நெருங்க போற அந்த ஒரு டைம்ல சூரியன் கொஞ்சம் 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 கொஞ்சமா அஸ்தமனம் ஆக ஆரம்பிக்குது. அதாவது ஈவினிங் 6 o'clock ஆக போற அந்த ஒரு டைம் வருது. சோ அதனாலே இவங்க நடந்து போயிட்டு இருக்கிற அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பனியும் ஒழுக ஆரம்பிக்குது. ஆனா என்னத்தான் பனி விழுந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல சூரியன் கம்ப்ளீட்டா அஸ்தமனம் ஆகி அங்க இருள் சூழ்ந்துரும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆனாலும் நம்ம இன்னைக்கு குணா கோகையை மட்டும் பார்க்காம போகவே கூடாதுரா அப்படின்ற ஒரே ஒரு வைராக்கியம் மட்டும் அங்க இருந்த எல்லா இளைஞர்களுக்கிட்டுமே இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது இல்ல ரத்தம் இல்லையா. சோ அதனாலேயே எப்படியாச்சும் இந்த ஒரு அட்வென்ச்சரை நம்ம ஃபீல் பண்ணிட்டு தான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா குணா கோகைக்கு ரொம்ப பக்கமா நெருங்கி போயிடுறாங்க. இப்படி அவங்க ஒவ்வொருத்தரா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்கதே பாத்தீங்கன்னா இப்ப குணா கோகைக்குள்ளதான் போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா இடையில ஒரு சின்ன குழி மாதிரி ஒரு குழி இருக்கு. அந்த குழியை பார்த்த உடனே முன்னாடி போயிட்டு இருந்த 4 பேர் பாத்தீங்கன்னா அந்த குழி மேல தவி தவி ஆப்போசிட் சைடு போயிடுறாங்க. ஆனா அஞ்சாவது அந்த சுபாஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பாத்தீங்கன்னா முன்னாடி போன 4 பேரை விட கொஞ்சம் ஹைட்டாவே இருப்பாப்ல. சோ அதனாலேயே நீங்க குட்டியா இருக்கீங்க அதனால தவி தவி போனீங்க, ஆனா நான் ஹைட்டா இருக்கேன் அதனாலேயே நான் தவி போகாம தாண்டி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா நம்ம நடக்கிறப்ப எப்படி 8 வச்சு தாண்டுவோமோ அது மாதிரி கொஞ்சம் அகலமா காலை வச்சு அந்த குழியை தாண்டுன்னு சொல்லிட்டு அந்த குழிக்கு ஆப்போசிட் சைடுல இருக்கிற கல்ல காலை வைக்கிறாப்ல. ஆனா அந்த மாதிரி ஃப்ரண்ட் காலை வச்சுட்டு பேக் காலை தூக்குறப்ப அவரோட ஃப்ரண்ட் கால் வச்சிருந்த அந்த ஒரு பாறை இருக்கு பாத்தீங்கன்னா அது லைட்டா ஸ்லிப்பரி ஆக அதாவது வலிக்கு விட்டு நம்ம சுபாஷ் டோர் பாத்தீங்கன்னா சரட்டுன்னு அந்த குழிக்குள்ள கீழே விழுந்துடுறாப்ல. அப்படி சுபாஷ் அந்த குழிக்குள்ள விழுவுறத பார்த்த உடனே அங்க இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குடு 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 அந்த குழிக்கு பக்கத்துல போயிட்டு ஏய் சுபாஷ் குழிக்குள்ள விழுந்துட்டு வாடா மேல வாடா மேல வாடான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா அவங்க என்னத்த கூப்பிட்டாலும் உள்ள இருந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சவுண்ட் வர மாதிரி தெரியல. சோ இந்த ஸ்டார்டிங்ல பார்த்த உடனே அங்க இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒருவேளை சுபாஷ் நம்ம மட்டும் பிராங்க் ராங்க் பண்றானோ உள்ள பக்கத்துல தான் கடப்பியா இருந்துகிட்டு நம்ம சவுண்ட் கேட்காத மாதிரி நடிக்கிறியா, மறுபடியும் ஒருவேளை நம்ம சுபாஷ் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் சுபாஷ் உள்ளே இருக்க மேல வாடா டைம் ஆயிட்டு இருக்கு டைம் போயிடுச்சுன்னா நம்ம இங்கிருந்து வெளியே போக முடியாதுரா, ஏற்கனவே இருட்டு ஆயிடுச்சு நம்ம வேம வெளியே போனோம் ஒழுங்கு மரியாதையா வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா அப்படி கூப்பிடுறப்பையும் உள்ள போன சுபாஷ் இருந்து எந்த ஒரு சவுண்டும் வந்த மாதிரியே தெரியல. சோ இந்த மாதிரி செகண்ட் டைம் கூப்பிட்டு சவுண்டு வரலன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வரைக்கும் ஜாலியா பண்ணா பேசி கூப்பிட்டு இருந்த அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பதற்றம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. சோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள பதற்றம் வந்த உடனே அவங்க கேங்ல இருந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அந்த குழிக்குள்ள வந்துட்டு டேய் சுபாஷ் ஏதாச்சும் பேசுறா பேசுறான்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. ஆனா என்னத்தான் ஒவ்வொருத்தரா மாறி மாறி அந்த குழிக்குள்ள வந்து கத்திட்டே இருந்தாலும் ஆப்போசிட் சைடு அந்த குழிக்குள்ள இருந்து சுபாஷ் இருந்து எந்த விதமான ரிப்ளையும் வர்ற மாதிரியே தெரியல. சோ அதனாலேயே அவங்களுக்குள்ள இருந்த பதற்றம் கொஞ்சம் 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 கொஞ்சமா பயமா மாற ஆரம்பிக்குது. இந்த ஒரு பயத்தினாலேயே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வெறுத்து கொட்ட ஆரம்பிக்குது. சோ உடனே அந்த கேங்ல இருந்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா உங்க கேமரா கொடுங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு கேக்குறாப்ல. அப்படி கேட்டு அந்த கேமரா வாங்கின உடனே அந்த சுபாஷ் அந்த குழிக்குள்ள போட்டோ எடுக்கிற மாதிரி கேமராவோட சட்டர டக்குன்னு பிரஸ் பண்றாப்ல. அப்படி பிரஸ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த கேமரால இருந்து பிளாஷ் அடிக்கும் பாத்தீங்களா, அந்த பிளாஷ் அடிச்சு அந்த குகையோட ஆழம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்பதான் அவங்களுக்கே தெரியுது அந்த பிளாஷ் லைட் போற வரைக்குமே பாத்தீங்கன்னா பயங்கர ஆழமா தான் அந்த குழி இருக்கு. ஆனா அதை தாண்டியும் ஆழம் போகுது அப்படின்றத அந்த பிளாஷ் அடிச்சு பாக்குறப்பதான் அவங்களாலேயே ஃபீல் பண்ண முடியுது. சோ இந்த ஒரு குழி பயங்கர ஆழமான குழி அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்க இருந்த எல்லாருக்குமே ஒரு மாதிரி அள்ளு விட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா மாறி 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 அந்த குழிக்குள்ள வந்து சுபாஷ் சுபாஷ் ஏதாச்சும் பேசுறா ஏதாச்சும் ரிப்ளை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழிக்குள்ள கத்து கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்படி கத்துறது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இல்லாட்டா 15 நிமிஷமோ கிடையாது, கிட்டத்தட்ட 30 நிமிஷமா பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாமையே சுபாஷ் கிட்ட இருந்து ஏதாச்சும் ரிப்ளை வந்துராதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடயே மாறி 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 அந்த குழிக்குள்ள சுபாஷ் சுபாஷ்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த மாதிரி 30 நிமிடம் மாறி மாறி கத்திட்டு இருந்தனாலே பாத்தீங்கன்னா 30 நிமிடங்கள் கழித்து திடீர்னு அந்த குழிக்குள்ள இருந்து ஏதோ சவுண்ட் வர்ற மாதிரி அவங்களுக்கு கேக்குது. அந்த சவுண்ட் கேட்டோடனே டக்குன்னு அங்க இருந்து எல்லாருமே அமைதியா அமைதியாருன்னு சொல்லிட்டு எல்லாரும்
அமைதியா இருக்க சொல்லிட்டு அந்த குழிக்குள்ள காத கூர்மையா வச்சு கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப மறுபடியும் அதே சவுண்ட் அந்த குழிக்குள்ள இருந்து இவங்களுக்கு கேக்குது. அப்படி கேட்டவுடனே மேல இருந்தவங்க மறுபடியும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டே சுபாஷ் நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்படி கத்துன உடனே ஆப்போசிட் சைட்ல அந்த குழிக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த சவுண்ட் மேல வருது. சோ அந்த ஒரு சவுண்ட் மேல வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வேற லெவல்ல ஹாப்பினஸ் கிடைக்குது. ஆனா என்னத்தான் ஹாப்பினஸ் கிடைச்சாலும் இப்ப சுபாஷ் கை கட்டுற தூரத்துல கீழே குழிக்குள்ள உளுந்து கிடைக்கும். அவன் அந்த குழியில எவ்வளவு வாரத்துல உளுந்து கிடக்குறான் அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது இல்லையா. சோ அதனாலயே அடுத்து என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு தெரியாம அங்க இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே திக்கு முக்காடி முடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்படியே முடிச்சிட்டு இருந்தா வேலைக்காக நம்ம ஏதாவது சொல்யூஷனை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல அந்த நாலு பேரை பாத்தீங்கன்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு போலீஸ் உதவி கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அப்படி அவங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் அந்த குகையில மிச்சம் இருந்த சில பேர் பாத்தீங்கன்னா சுபாஷோட கீப் ஆன் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழிக்குள்ள கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்படி இந்த மாதிரி சில பேர் குழிக்குள்ள கத்திட்டு இருக்கப்பயே ஃப்ரெண்ட்ஸ்ல மிச்சம் இருக்க சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க பக்கத்துல இருக்க லோக்கல் பீப்புள் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நாலு பேர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹெல்ப் கேட்க போறாங்க, சில பேர் சுபாஷ்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, வேற சில பேர் அந்த இடத்த சுத்தி இருக்க லோக்கல் பீப்புள்கிட்ட ஹெல்ப் கேட்க போறாங்க. சோ இப்படியே பாத்தீங்கன்னா டைம் டேக்கிங் ஆக ஆரம்பிக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன அந்த நாலு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் ரீச் ஆயிடுறாங்க. ஒன்ஸ் அங்க ரீச் ஆன உடனே அந்த நாலு பேரும் பாத்தீங்கன்னா சார் 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 அப்படின்னு வாயில வார்த்தையே வராம ஏதோ பேச ட்ரை பண்றாங்க. அது மட்டும் கிடையாது அவங்களுக்குள்ள பதற்றமும் அளவுக்கு அதிகமா இருக்கு. சோ இதை பார்த்தோன்னே அங்க இருந்த போலீஸ்காரரும் யோ கொஞ்சம் பொறுமையா இருந்து ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாப்ல. அதை கேட்டோன்னே அங்க இருந்த மஞ்சுமல் பாய்ஸ் சார் என் ஃப்ரெண்டு குழிக்குள்ள விழுந்துட்டா சார் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோடனே போலீஸ்காரரு குழிக்குள்ள தானே உங்களுக்கு கையை பிடிச்சி தூக்கி விட வேண்டாம் அதுக்கே இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல. அதுக்கு அங்க இருந்த மஞ்சுமல் பாய்ஸ் சார் என் ஃப்ரெண்டு குணா கோயில இருக்க குழிக்குள்ள விழுந்துட்டா சார் அப்படின்னு பதில் சொல்றாங்க. இந்த மாதிரி குணா கோயில இருக்க குழி அப்படின்ற வேர்டை கேட்டோடனே போலீஸோட முகமே மாறுது. அது வரைக்கும் சாதுவா பேசிட்டு இருந்த போலீஸ்காரர் அதுக்கப்புறம் லத்தி எடுத்துட்டு வந்து அந்த நாலு பேர் வெளு வெளுன்னு வெளுக்கிறாரு. அப்படி வெளுக்கிறப்பே பாத்தீங்கன்னா என்ன ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு கூட்டு வந்து அந்த குழிக்குள்ள தள்ளி விட்டுட்டு நீங்களே மர்டர் பண்ணிட்டு இப்ப தெரியாம வந்துட்டா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டிராமா பண்றீங்களா, இந்த வேலை எங்கிட்ட ஆகாது தம்பி ஒழுங்க உண்மையை சொல்லிட்டு சரணடைஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வெளு வெளுன்னு வெளுக்கிறாங்க. அப்படி வெளுக்கிறப்ப நாலு பேர் அடி தாங்க முடியாம கத்தரி கதறி அழுகுறாங்க. ஆனா என்னத்தான் அந்த அடி வலிச்சாலும் அழுதாலும் சார் என் ஃப்ரெண்ட மட்டும் எப்படியாவது காப்பாத்துறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சவும் செய்யறாங்க. இப்படி இவங்க கெஞ்சிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல லோக்கல் பீப்புள ஹெல்ப் கேட்க போறாங்க பாத்தீங்களா. அவங்க சக்சஸ்ஃபுல்லா லோக்கல் பீப்புள்கிட்ட பேசி அவங்கள குணா கோயிலுக்கு கூட்டு வந்துறாங்க. அப்படி கூட்டிட்டு வரப்ப எந்த பள்ளத்துலப்பா விழுந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப மஞ்சுமல் பாய்ஸ் அந்த பள்ளத்தை காட்டுறாங்க. அப்படி காட்டுன அந்த பள்ளத்தை பார்த்தோன்னே லோக்கல் பீப்புளே மறந்து போயிட்டாங்க. ஆத்தாடி இந்த பள்ளமா, இந்த பள்ளத்திலே உங்க ஃப்ரெண்ட் விழுந்தியா, இந்த குழி மோசமான குழியாச்சையா, ஏன்னா இந்த குழியில வந்து யாருமே இது வரைக்கும் உயிரோட திரும்பி வந்தது இல்ல, கவர்மெண்ட் ரெக்கார்ட் படியே பாத்தீங்கன்னா இந்த குழிக்குள்ள 13 பேர் உள்ள விழுந்திருக்கா, அப்படி விழுந்த எவனுமே உயிரோட வந்தது இல்ல, ஆனா இது வெறும் கவர்மெண்ட் ரிப்போர்ட் மட்டும்தான், இந்த கவர்மெண்ட் ரிப்போர்ட்டை தாண்டியும் எக்கச்சக்கமே இந்த குழிக்குள்ள விழுந்து இறந்து போயிருக்காங்க, இதுக்கெல்லாம் மேல இந்த குழிக்குள்ள ஒரு மினிஸ்டரோட பையனே விழுந்தான், அவர் அவருடைய பவர்ல யூஸ் பண்ணி அவனை எவ்வளவு மீட்க ட்ரை பண்ணாரு, ஆனா என்ன ட்ரை பண்ணாலும் அவனை உயிரோட மீட்கவே முடியல, கடைசி அவர் என் பையனோட பாடியாவது எடுத்தாங்க, அப்படி பாடி எடுத்தவங்களுக்கு 15 லட்சம் தரேன் அப்படின்னு ஆஃபரும் கொடுத்தாரு, ஆனா என்னதான் 15 லட்சம் அந்த காலகட்டத்திலே அவர் தரேன்னு சொன்னாலும் இந்த குழிக்குள்ள இறங்குறதுக்கு யாருமே தயாரா இல்ல, அவ்வளவு பெரிய பவர்ல இருக்க அவராலே இந்த குழிக்குள்ள விழுந்து அவருடைய பையனை மீட்க முடியல அப்படின்றப்ப நீங்களா சாதாரண டூரிஸ்டா கொடைக்கானல் வந்த பசங்க உங்களால உங்க ஃப்ரெண்டை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த லோக்கல் பீப்புள் எல்லாம் அந்த பசங்களை வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இப்படி லோக்கல் பீப்புள் சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கெஞ்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த நாலு பசங்களும் ஒரு வழியா போலீஸ் அந்த கோயிலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அப்படி கோயிலுக்கு வந்த போலீஸ் அந்த குழிக்குள்ள விழுந்த பையன் உயிரோட இருக்கானா இல்லையா அப்படின்றத செக் பண்றாப்ல. அப்படி செக் பண்றப்ப அந்த கோயிலுக்குள்ள வந்து சுபாஷ் கத்துறது அவருடைய காதுக்கு கேட்டுருது. இதை கேட்டனே அவர் மேலதிகாரிகளுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. மேலதிகாரிகளுக்கு இன்ஃபார்ம் பண்றதோட மட்டும் இல்லாம ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் அண்ட் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. சோ இப்படி இவர் இன்ஃபார்ம் பண்ண சில நிமிடங்களே பாத்தீங்கன்னா போலீஸ் மேலதிகாரிகளும் அங்க வந்துடுறாங்க, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் அங்க வந்துட்டு ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸும் அங்க வந்துடுறாங்க. இப்படி இந்த கோயிலுக்கு வந்த போலீஸ் மேலதிகாரியில ஒருத்தர் பாத்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ பார்த்து இந்த குழியில உள்ள எவனும் உயிரோட வந்ததாவே சரித்திரம் இல்ல, உங்க ஃப்ரெண்டும் சேர்த்து போயிருக்கேன், ஒழுங்க நீங்க வீட்டுக்கு கிளம்பி போற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கண்ணா பின்னான்னு திட்டு அடிக்க ஆரம்பிச்சிடாப்ல. ஆனா என்னதான் அவர் மஞ்சுமல் பாய்ஸ் அடிச்சாலும் கண்ணா பின்னான்னு திட்டினாலும் அந்த கேங்ல இருந்த சிஜி டேவிட்டு சார் இந்த குழிக்குள்ள எங்க ஃப்ரெண்டு உயிரோட தான் இருக்கான், அவனை நாங்க மீட்காம இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டோம், சப்போஸ் இந்த குழிக்குள்ளேயே அவன் இறந்து போயிட்டாலும் அவனுடைய பாடியாவது இந்த குழிக்குள்ள இருந்து மீட்டுட்டு தான் நாங்க வீட்டுக்கு போவோமே தவிர அதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு நாங்க ஒரு அடி கூட நகர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலா பேசிடுறாப்ல. அப்படி இவர் எமோஷனலா பேசுறத பார்த்தாங்க இந்த லோக்கல் பீப்புள் எல்லாருமே மனம் முடிஞ்சு போயிடுறாங்க. அப்படி மனம் முடிஞ்சதுல சில பேர் பாத்தீங்கன்னா போலீஸ்ட போயிட்டு சார் எப்படியாவது அந்த பையனை காப்பாத்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லோக்கல் பீப்புளோட ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ப்ரெஷர் அதிகமாயிட்டே போகுது. சோ வேற வழியே இல்லாம குழிக்குள்ள உள்ள சுபாஷ மீட்கிறதுக்கான பணிகளை போலீஸ் அண்ட் ஃபயர் டிபார்ட்மெண்ட் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க பணியை தொடங்குற அந்த ஒரு டைம்ல அந்த குழிக்குள்ள இருந்த லோக்கல் பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பீப்புள் எல்லாமே ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. ஃபயர் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா குழிக்குள்ள உள்ள சுபாஷ்
சுபாஷ் மீட்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறாங்க. அப்படி பண்ணி முடிச்சோட யார் இந்த குழிக்குள்ள இறங்கி சுபாஷ் மீட்க போறதா அப்படின்ற ஒரு க்வெஸ்சனும் வருது. அந்த க்வெஸ்சனை கேட்ட உடனே ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்த யாருமே அந்த குழிக்குள்ள இறங்க முன் வரவே இல்லை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இந்த குழிக்குள்ள இறங்குறப்ப சப்போஸ் இறங்கினவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருக்கு டெத் சர்டிபிகேட் கூட கிடைக்காது. ஏன்னா பாடி இருந்தா மட்டும்தான் டெத் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இந்த குழிக்குள்ள உளுந்து இறந்து போயிட்டா பாடியவே மீட்க முடியாது இல்லையா? சோ பாடியை மீட்க முடியலன்னா டெத் சர்டிபிகேட்டும் கிடைக்காது இல்லையா? சோ டெத் சர்டிபிகேட் கிடைக்கலாட்டினாலே அதன் மூலமா வர பெனிஃபிட்ஸும் கிடைக்காது இல்லையா? சோ இதனாலே ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாருமே இறங்க முன் வரவே இல்லை. சோ இப்படியே டைம் டிக்கிங் ஆயிட்டே இருக்கு. அந்த குழிக்குள்ள பாத்தீங்கன்னா டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பிரஷர் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லோக்கல் பீப்பிள் அந்த குழிக்குள்ள இறங்கி அந்த பையனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பிரஷர் கொடுக்குறாங்க. ஆனா என்னதான் மஞ்சுமல் பாய்ஸ் லோக்கல் பீப்பிளும் மாறி மாறி பிரஷரை கொடுத்தாலும் அந்த குழிக்குள்ள இறங்குறதுக்கு எந்த ஒரு போலீஸும் ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஆளும் முன் வரவே இல்லை. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. ஃபைனலா பாத்தீங்கன்னா அந்த குழிக்குள்ள நானே இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முன் வராரு. அவர் வேற யாரும் கிடையாது, அந்த மஞ்சுமல் பாய்ஸ் கேங்ல இருந்த சிஜு டேவிட் அப்படின்றவரு. சோ இப்படி சிஜு நான் குழிக்குள்ள இறங்குறேன் அப்படின்னு முன் வந்த உடனே போலீஸ் மறுக்கிறாங்க. இப்படி இவங்க மறுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் உள்ளுக்குள்ள உருந்து கிடக்காரு இல்லையா, அப்படி இருக்கிறப்ப காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இவரும் உள்ள போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா அது பெரிய இஷ்யூ ஆயிரும் இல்லையா? அது போலீஸுக்கு தானே தலைவலி ஏத்தரும். சோ அதனாலயே நீ எல்லாம் ஒண்ணு குழியில இறங்கினா நீ தள்ளிய நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தள்ளி நிக்க சொல்றாங்க. அப்படி தள்ளி நிக்க சொல்றப்பே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சலசலப்பு கிரியேட் ஆகுது. என்ன சார், நீங்களும் உள்ள இறங்கிய ஃப்ரெண்டை காப்பாத்த மாட்டீங்க, நான் இறங்கியாவது காப்பாத்துறேன்னு சொன்னா என்ன இறங்கிட மாட்டீங்க, அப்ப என்னதான் சார் பண்றது, உயிரோட குழிக்குள்ள இருக்க என் ஃப்ரெண்டை காப்பாத்தாம அப்படியே வா சார் விட்டுட்டு போக முடியும், நீங்க வழிய விடுங்க சார், நான் எப்படியாவது என் ஃப்ரெண்டை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போலீஸோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க சண்டை போட்டு இருக்கப்ப அந்த இடத்துல அந்த லோக்கல் பீப்புள் என்ன சார் நீங்களும் இறங்க மாட்டீங்க, அந்த பயங்கரம் ஒருத்தனாவது உள்ள இறங்குறேன்னு சொல்றேன், அவனையும் இறங்கிட மாட்டீங்க, இப்ப என்னதான் சார் பண்றது, பாவம் அந்த பசங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க சார், ஏதாவது பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இதை கேட்டோட போலீஸ் இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாரோ அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம சிச்சுவை நீயே உள்ள இறங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதியும் கொடுத்துறாங்க. இப்படி ஒன்ஸ் சிச்சுக்கு அனுமதி கொடுத்த உடனே அங்க இருந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட் சிச்சுட்ட போயிட்டு எக்கச்சக்கமான அட்வைஸ் கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்குற எல்லா அட்வைஸுமே பார்த்தோம்னா நம்ம சிச்சு கேட்கற மாதிரி தான் கேட்கிறாப்ல. ஆனா என்னதான் அவர் கேட்கற மாதிரி கேட்டாலும் அந்த டைம்ல அவங்க சொல்ற எதுவுமே இவரோட காதுல ஏறவே இல்லை. அவரோட மைண்ட்ல அந்த டைம்ல ஓடிட்டு இருந்த எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் நான் இந்த குழிக்குள்ள இறங்கி என்னோட ஃப்ரெண்டான சுபாஷா காப்பாத்தி வெளியே கூட்டு வந்துடணும் அப்படின்றது மட்டும்தான் அவரோட மைண்ட்ல ரிப்பீட்டடா ஓடிட்டே இருக்கு. சோ ஃபயர் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அட்வைஸ் கொடுத்துட்டு வரவால நம்ம ஓரளவுக்கு இவனை தயார் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஜுவோட பாடியில கயிறை கட்டுறாங்க. அது மட்டும் கிடையாது, அவரோட கழுத்துல ஒரு லைட்டையும் கட்டுறாங்க. அப்படி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சிஜு நீ இப்ப தயாராயிட்ட, நீ இப்ப குழிக்கு பக்கத்துல வந்து நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழிக்கு பக்கத்துல கூட்டு வந்து சிஜுவை நிக்க வைக்கிறாங்க. அப்படி நிக்க வைக்கிறப்ப இதுவரைக்கும் பெருசா கடவுளையே கும்பிடாத சிஜு பாத்தீங்கன்னா முதல் முறையா தன்னுடைய கண்களை மூடி கடவுள்கிட்ட ஒரு விஷயத்தை வேண்டான். அப்படி வேண்ட அந்த ஒரு விஷயம் வேறதும் கிடையாது, கடவுளே நான் உன்னை நம்பிதான் இந்த குழிக்குள்ள இறங்குறேன், நான் உள்ள போயிட்டு வெளியே வர்றப்ப கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்டோட மட்டும்தான் நான் வெளியே வரணும், அதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட சிஜு வேண்டான். அப்படி ஒன்ஸ் சிஜு வேண்டி முடிச்ச உடனே சிஜுவை பார்த்து அங்க இருந்த போலீஸ் அண்ட் ஃபயர் டிபார்ட்மெண்ட் சிஜு நீ இப்ப ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்டோடனே சிஜுவும் கையை காமிக்கிறான். அப்படி கையை காமிச்ச அடுத்த நிமிடமே பாத்தீங்கன்னா அவங்க சிஜுவோட பாடியில கட்டிருந்த கயிறு அப்படி மெல்ல பிடிச்சு மேல இழுக்கிறாங்க. அப்படி மேல இழுத்து சிஜுவை நேரா குழிக்கு நேரா கொண்டு வந்த உடனே மெல்ல 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 அந்த கயிறை லூஸ் பண்ணி குழிக்குள்ள சிஜுவை அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சிஜு குழிக்குள்ள போறப்ப பாத்தீங்கன்னா சிஜுக்கு பக்கு பக்கு பக்குன்னு அடிக்க ஆரம்பிக்குது. அவரோட ஹார்ட் பீட் பாத்தீங்கன்னா பயங்கரமா ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இது வரைக்கும் முன்னப்பனே இவ்வளவு அதல பாதாளத்துக்குள்ள பயங்கர டார்க்கா இருக்கிற பிளேஸ்ல அவர் போனதே கிடையாது இல்லையா? சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு தான் இருக்கு. ஆனா என்னதான் அவருக்கு பக்கு பக்குன்னு இருந்தாலும் தன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு வெறியும் அவரோட மைண்டுக்குள்ள பயங்கரமா இருக்கு. சோ அதனாலயே எப்படியாச்சும் நம்மளோட ஃப்ரெண்டை தூக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கயிறை லூஸ் பண்ணுங்க லூஸ் பண்ணுங்க லூஸ் பண்ணுங்க லூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மெல்ல 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 அந்த குகைக்குள்ள போயிட்டே இருக்காப்ல. அப்படி போறப்பதான் அவருக்கே தெரியுது இந்த குகை நேரான குகையே கிடையாது, இது வளைஞ்சு வளைஞ்சு தாறுமாற அங்கிட்டு இங்கிட்டு போகுது அப்படின்றதேவும். ஏன்னா ஒரு இடத்துல பாத்தினா அவர் செங்குத்தா போற மாதிரி போறாப்ல. அப்படி போயிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாறை வருது, அந்த பாறையில லைட்டா பாடி பிடிறாங்கல வளைஞ்சு போற மாதிரி ஒரு பாதை வருது. அந்த குழிக்குள்ள அவர் போயிட்டு இருக்கவே பார்த்தா திடீர்னு பார்த்தா செங்குத்தா போற மாதிரி இருக்கு, அதுக்கடுத்து லெப்ட் சைடு வளைஞ்சு போற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஜிக்ஜாக்க மாறி மாறி உள்ள போற மாதிரி தான் அந்த பாறையே இருக்கு. அப்படி இருக்கிற பாறையில பாத்தினா பயங்கர ஃபாஸ்டாவும் இவரால் இறங்க முடியாது இல்லையா? சோ அதனாலயே பாத்தீங்கன்னா நீங்க மெல்ல மெல்ல கயிறு இறக்குங்கன்னு சொல்லிட்டு தான் பார்த்து 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 தான் அந்த குகைக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆழத்துக்குள்ள நம்ம சிஜு போய்கிட்டே இருக்காரு. அப்படி ஒரு ஆழத்துக்குள்ள போக போக பாத்தீங்கன்னா இவர் நைட்ல தானே உள்ள போயிட்டு இருக்காப்ல, அதனாலயே அங்க இருக்கிற கோல்டு பாத்தீங்கன்னா அதாவது குளிர்ச்சி பாத்தீங்கன்னா அவரோட கைகால எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா மத மதக்க வைக்குது. சோ அதனாலயே அவரோட பாடியை போய் அவரால் ஃபீல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு அவர் தள்ளப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு பக்கம் குளிர் இவரை பயங்கரமா வாட்டிட்டு இருக்கப்பே இன்னொரு பக்கம் குகைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருட சத்தங்களும் பாத்தீங்கன்னா அவரோட காதுகளை பயங்கரமா கேக்குது. அந்த ஒரு சத்தமும் பாத்தீங்கன்னா இவருக்கு வெறித்தனமான இரிட்டேஷனை தான் கிரியேட் பண்ணுது. ஆனா என்னத்தான் இரிட்டேட் ஆனாலும் தன்னுடைய பாடியை போய் அவரால் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னாலும் எப்படியாச்சும் ஃப்ரெண்டை தூக்கணும் அப்படின்ற வைராக்கியத்தினாலேயே மெல்ல 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 அந்த ஆழத்துக்குள்ள அவர் போயிட்டே இருக்காப்ல. இப்படியே பாத்தீங்கன்னா டைம் டிக்கிங் ஆயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட அவர் உள்ள போனதுல இருந்து 40 நிமிடமும்
கடந்துருது. ஒன்ஸ் இந்த 40 நிமிடம் கடந்த அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா மேல இருக்கிற ஃபயர் டிபார்ட்மெண்ட் போலீஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க மேல இருந்த மாதிரியே சிஜு ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கேக்குறாங்க, குழிக்குள்ள கேக்குறாங்க. ஆனா அப்படி கேக்குற அந்த ஒரு டைம்ல அது வரைக்கும் ரிப்ளை வந்துட்டு இருந்த சுஜிட் இருந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிப்ளையே வர மாட்டேங்குது. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மேல இருக்கிற ஃபயர் டிபார்ட்மெண்ட் போலீஸ் அண்ட் அதே நேரத்தில் அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வெறித்தனமான பதற்றத்தை கிரியேட் பண்ணுது. அதுலயும் முக்கியமா அங்க இருக்கிற மஞ்சுமல் பாய்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வேற லெவல்ல பதற்றத்தை கிரியேட் பண்ணுது. என்னோட அது போலீஸ் பயந்த மாதிரியே உள்ள போயிட்டு ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்களோ, ரெண்டு பேரும் மாட்டினா வெளியே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பதற்றம் அடைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க பதற்றம் அடைஞ்சிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா மேல அந்த ரோப் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ரோப் மெல்ல மெல்ல டக்கு டக்கு டக்குன்னு ஆட ஆரம்பிக்குது. சோ அப்படி ஆடுற அந்த ஒரு அசைவா வச்சுதான் அங்க இருக்கிற எல்லாருமே உள்ள சிஜு இன்னும் உயிரோட தான் இருக்காப்ல, அவர் உள்ள இன்னும் டிராவல் பண்ணி தான் போயிட்டு இருக்காப்ல அப்படின்றத அவங்களால உணர முடியுது. ஏன்னா சிஜு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆழத்துல போயிட்டு இருக்காரு இல்லையா, அதுவும் அவரோட பாடி வர அவரால் ஃபீல் பண்ண முடியல இல்லையா. சோ அதனால இதுக்கு மேல நம்மளால கத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோப் ஆட்டியே பாத்தீங்கன்னா அவர் சிக்னல் கொடுத்துட்டு இருக்காப்ல. அந்த ஒரு சிக்னல்ல மேல இருக்கவங்களும் இப்ப புரிஞ்சுக்கிறாங்க. சோ அதனாலேயே ரோப்ப கொஞ்சம் 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 கொஞ்சமா இன்னும் ஆழத்தை நோக்கி உள்ள விட்டுட்டே இருக்காங்க. இப்படி சிஜு கொஞ்சம் கொஞ்சமா பயங்கர இருட்டா இருக்கிற அந்த ஆழத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல ஒரு சின்ன பிரச்சனையும் கிரியேட் ஆகுது. அதுதான் சிஜுவை கட்டி கீழே இறக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு கயிறு இருக்கு பாத்தீங்களா, அந்த கயிறு இப்ப கம்ப்ளீட்டா தீந்து போயிருது. இதுக்கு மேல அந்த கயிறை உள்ள இறக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்ட்ரா கயிறு வாங்கிட்டு வந்து அதுல எக்ஸ்டென்ஷன் போட்டா மட்டும் தான் உள்ள இறக்க முடியும்ன்றது அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. சோ உடனே அங்க இருக்கிற ஃபயர் டிபார்ட்மெண்ட் கயிறு ரெடி பண்ண சொல்றாங்க. அப்படி கயிறு ரெடி பண்றதுக்கு சில மணித்துளிகள் ஆகுது. அப்படி ஆனதுக்கு அப்புறம் அங்க கொண்டு வரப்பட்ட புது கயிறையும் பாத்தீங்கன்னா அந்த பழைய கயிறோட சேர்த்து அட்டாச் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கயிறை பாத்தீங்கன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமா ஆழத்தை நோக்கி இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இறக்குறப்ப நம்ம சிஜுவும் பாத்தீங்கன்னா ஆழத்தை நோக்கி போய்கிட்டே இருக்காப்ல. அப்படி போக போக பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற டார்க்னஸ் அதே நேரத்தில் அங்க இருக்கிற பயங்கர காம்ப்ளிகேட்டடான அந்த குகையை பாத்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமான ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுது. இருந்தாலும் எப்படியாச்சும் நம்ம ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லி தான் போறாப்ல. ஆனா என்னத்தான் போனாலும் எவ்வளவு தூரம் போனாலும் அந்த குகைக்குள்ள ஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கான அறிகுறியா அவரால் உணரவே முடியல. சோ அதனாலே ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவ்வளவுதான் நம்ம ஃப்ரெண்டு கிடைக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோப்பையா அவர் இழக்க போறாரு. ஆனா அப்படி இழக்க போற அந்த ஒரு டைம்ல தான் பாத்தீங்கன்னா அவரோட கழுத்துல மட்டும் அந்த லைட்டோட வெளிச்சத்துல தூரம் ஆழத்துல ஏதோ ஒரு பாடி கிடக்குற மாதிரி இருக்கிற ஒரு விஷுவல நம்ம சிஜு பாக்குறாரு. அந்த விஷுவல பார்த்த உடனே ஓரளவுக்கு நம்ம சிஜுக்கு பாத்தீங்கன்னா கோப்பு கிடைக்குது. ஆனா என்னத்தான் கோப்பு கிடைச்சாலும் அந்த ஒரு பாடி என்ன பாடின்றத முத பக்கத்துல போய் பார்க்கணும் இல்லையா. சோ அதனாலே கயிறை லூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கயிறை ஆட்டி அவர் சிக்னல் கொடுக்கறாரு. அப்படி கொடுத்த உடனே மேல இருந்து கயிறை இன்னமும் கொஞ்சம் மெல்ல 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 கீழே இறக்குறாங்க. அவரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கீழே போறாரு. அப்படி போறப்பதான் அந்த ஒரு பாடி பாத்தீங்கன்னா ஒரு பாரோட விளிம்புல சரிஞ்ச மாதிரி மாட்டிட்டு இருக்கதை நோட் பண்றாரு. அப்படி நோட் பண்ண உடனே அந்த பாடிக்கு பக்கத்துல போயிட்டு அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்பதான் அவருக்கு செம்மையான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. ஏன்னா அந்த பாடி வேற யாரோடதும் கிடையாது, நம்ம சுபாஷோட பாடி. சோ அது சுபாஷ் தான் அப்படின்றது தெரிஞ்ச உடனே பக்கத்துல போயிட்டு சுபாஷ் சுபாஷ்னு சொல்லிட்டு அவர் ஆட்டி பாக்குறாப்ல. அப்படி ஆட்டி பாக்குறப்பதான் நம்ம சிஜுக்கே தெரியுது நம்ம சுபாஷ் இன்னும் சாகவே இல்ல, உயிரோட தான் இருக்கான். ஆனா அவன் இப்ப செமி கான்சியஸ்னஸ்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அப்படி தெரிஞ்ச உடனே தாங்கிட்ட கொடுத்த கயர் இருக்கு பாத்தீங்களா, அந்த கயிறை சுபாஷோட உடம்புல நல்லா மாட்டிட்டு இவரோட முதுகு பிறகு நல்லா இருக்க சேர்த்து இவரோட இவரோ கட்டிக்கிறாரு. அப்படி நல்லா கட்டினதுக்கு அப்புறம் நான் சுபாஷை கண்டுபிடிச்சிட்டு அவரை நான் இழுத்து கட்டிட்டு நீங்க மேல இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்கறாரு. அப்படி ஒன்ஸ் சிக்னல் கொடுத்த உடனே மேல இருந்து கயிறை பார்த்தோம்னா பயங்கர போர்ஸா மேல் நோக்கி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக பயங்கர போர்ஸா இழுக்கிறாங்கன்றக்காக தாறு மாற இழுத்து அவங்களால மேல டக்குன்னு வந்துட முடியாது இல்லையா. ஏன்னா இது ஒரே நேர்கோட்டுல செங்குத்தா இருக்கிற ஒரு குகை அப்படின்னா வேமா மேல வந்துருவாங்க. ஆனா இது ஜிக்ஜாக இருக்கு அப்படின்றதுனாலயே அப்படி இழுக்கிறப்பையும் பார்த்து பார்த்து அதாவது உள்ள விடுறப்ப எப்படி பார்த்து பார்த்து விட்டாங்களோ அதே மாதிரி மேல இழுக்கிறப்பையும் பார்த்து பார்த்து தான் மேல இழுக்கிறாங்க. அப்படி மேல இழுத்துட்டு இருக்கப்பே ரொம்ப நேரமா ஃபயர் டிபார்ட்மெண்ட் அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறதும் உள்ள விடுறதுமா இருக்காங்க இல்லையா. சோ அதனாலே அவங்களோட கைகள்லாம் ஒரு மாதிரி தளர ஆரம்பிக்குது. சோ அந்த ஒரு தளர்ச்சினாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க அவங்களோட பேலன்ஸை மிஸ் பண்ணி டக்குன்னு கயிறை விட்டுறாங்க. அப்படி விட்ட உடனே அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருந்த நம்ம சிஜுவும் சுபாஷும் பாத்தீங்கன்னா இப்ப சரு 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 கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி கயிறு கீழே போதும் அப்படின்றது தெரிஞ்ச உடனே மேல இருந்த மஞ்சுமல் பாய்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க குடு 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 குடுன்னு ஓடி போய் அந்த கயிறை டக்குன்னு அவங்க நல்லா டைட்டா பிடிச்சுக்கிறாங்க. அப்படி பிடிச்சிட்டு இதுக்கு முன்னாடி அவங்க பாத்தீங்கன்னா தக் ஆஃப் ஆர் கேம் விளையாண்டுருக்காங்க. சோ அந்த ஒரு கேமோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இதுல அப்ளை பண்ணி அந்த கயிறை அப்படியே ஆங்கர் போட்டு நிப்பாட்டினா அதாவது நங்குரம் போட்டு நிப்பாட்டினா எப்படி நிப்பாட்டுவாங்களோ அதே மாதிரி தன்னோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே கொடுத்து டைட்டா பிடிச்சு அந்த இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. அதாவது தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு பெயினா இருந்தாலும் பரவாயில்ல அதை நாங்க தாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை அப்படியே பிடிச்சி நிப்பாட்டுறாங்க. அப்படி நிப்பாட்டின அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கயிறை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தக் ஆஃப் வார்ல எப்படி கயிறை பிடிச்சி இழுப்பாங்களோ அதே மாதிரி மாறி 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 அந்த கயிறை மேல இழுத்துட்டே இருக்காங்க. அந்த கயிறு பார்த்தீங்கன்னா மெல்ல 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 மேல வந்துட்டே இருக்கு. ஆனா அப்படி வந்துட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல இன்னொரு பிரச்சனையும் கிரியேட் ஆகுது. அதுதான் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கயிறு ஸ்டக் ஆகி நின்னுக்குறது. அப்படி ஸ்டக் ஆகி நின்னதுக்கு அப்புறம் இவங்களும் எவ்வளவு பார்த்தா கயிறை மேல இழுத்து இழுத்து பாக்குறாங்க. ஆனா அந்த கயிறு மேல வந்த பாடே இல்ல. சோ அவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றது சுத்தமா தெரியவே இல்ல. அந்த டைம்ல பயங்கரமான டென்ஷனும் கிரியேட் ஆகுது. ஏன்னா அந்த குழிக்குள்ள ஜிக்ஜாக்கா இருக்க ஏதாவது ஒரு பாறையில போய் கயிறு மாட்டிக்கிடுச்சு அப்படின்னா அதை சரி பண்றதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது இல்லையா.
ஏன்னா அந்த கயிறு எங்க போய் மாட்டிருக்கா அப்படின்றத இவங்களால கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. சோ அதனாலேயே உங்களுக்குள்ள பதற்றம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இருந்தாலும் தக்காஃபார்ல பயன்படுத்தின சில டெக்னிக்கை இதுல அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுல ஒரு டெக்னிக் தான் லூஸ் விட்டு மறுபடியும் தம் கட்டி இழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை லைட்டா லூஸ் விட்டுட்டு மறுபடியும் டக்குன்னு அந்த கயிறை இழுக்கிறாங்க. அப்படி இழுக்கிறப்ப ஸ்ட்ரக் ஆயிருந்த அந்த கயிறு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஃப்ளோவா வர ஆரம்பிக்குது. சோ அதை பார்த்தனே அவங்களுக்கு செம்மையான ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுது. அவங்களும் பயங்கர ஃபாஸ்டா கயிறை மேல இழுக்கிறாங்க. அப்படி இழுக்கிறப்ப அந்த இடத்துல இருந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா அதாவது போலீஸ் ஆபீசர்ஸா இருந்தாலும் சரி, ஃபயர் டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, கொடைக்கானலோட லோக்கல் பீப்புளா இருந்தாலும் சரி, எல்லாருமே அந்த குழி மேலதான் கண்ணை வச்சுக்கிட்டு எப்படா அந்த ரெண்டு பேர் மேல வருவாங்க அப்படின்னு பாத்துட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு தருணமும் வருது. கடைசியா ஒரு புல் பண்றப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த குழியை விட்டு மேல வர்றாங்க. அதை பார்த்தோன்னே அந்த இடத்துல இருந்த எல்லாருமே அதை வேற லெவல செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா என்னதான் செலிப்ரேட் பண்ணாலும் சுபாஷ்க்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு இல்லையா. சோ உடனே அவர் அந்த குழியில இருந்து மேல தூக்கிட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடுறப்ப கொடைக்கானல் பீப்புளும் அவங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்றாங்க. அப்படி ஹெல்ப் பண்றப்ப மேல வந்த சுபாஷ் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அப்படி உட்கார வச்ச உடனே லோக்கல் பீப்புள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சுபாஷோட காலை வந்து தொட்டு கும்புறாங்க. ஏன் இப்படி தொட்டு கும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப இந்த குழிக்குள்ள விழுந்து இது வரைக்கும் உயிரோட யாருமே வந்ததில்ல, உயிரோட வந்த ஒரே ஆள் அப்படின்னா இவர் தான். அதுவும் இவர் இறப்பையே பார்த்துட்டு வந்திருக்காப்ல. சோ இவர் கடவுளுக்கு சமமானவர், அதனாலதான் தொட்டு கும்புறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் சுபாஷ் ஆம்புலன்ஸ் ஏத்திட்டு போய் கொடைக்கானல் ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறாங்க. அங்க அவருக்கு முதல் உதவியும் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க ஒரு டாக்டரோட உதவியோட அவங்க கேரளாவில் இருக்க அவங்களோட ஹோமுக்கும் திரும்பிடுறாங்க. அப்படி அவங்க மஞ்சமலுக்கு திரும்பினதுக்கு அப்புறம் அங்க இருக்க யார் டைமே சுபாஷ் குயக்குள்ள விழுந்துட்டா அப்படின்னு சொல்லவே இல்லை. அந்த உண்மையை கம்ப்ளீட்டா மஸ்டாவே ஒரு ஃபால்ஸ்ல வலிக்கு விழுந்துட்டா அதனாலதான் காயம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே ரீசனா தான் பாத்தீங்கன்னா சுபாஷோட மதர் டைம் போய் சிஜு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே சுபாஷோட அம்மாக்குனாலும் பயங்கரமான கோபமாயிருது. உடனே சிஜுவை பயங்கரமா திட்டி விட்டுறாங்க. நான் உன்னை நம்பிதான்டா என் பையனை டூருக்கே அனுப்பினேன், ஆனா நீயே இப்படி என் பையனை காயம்பட்டு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டுறாங்க. ஆனா அந்த டைம்ல அங்க நடந்த எதையுமே கண்டுக்கிறாம சிஜு திரும்பி வந்துடுறாப்ல. இப்படியே காலமும் ஓடுது, ஒரு மாதமும் கடக்குது. இப்படி ஒரு மாதம் கடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மஞ்சமல் வில்லேஜ்ல இருந்து ஒரு டிரைவர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள டூருக்கு கூட்டிட்டு பழனிக்கு வந்திருக்காப்ல. அப்படி பழனிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டீ கடையில போயிட்டு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு டீ வாங்கி குடிச்சிட்டு இருந்திருக்காப்ல. அப்படி குடிச்சிட்டு இருக்கப்ப அந்த டீ கடையில வடைய வச்சு கொடுக்க எக்கச்சக்கமா பேப்பரை கிழிச்சு வச்சிருக்காங்க. அதாவது நியூஸ் பேப்பரை கிழிச்சு வச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு பேப்பர் துண்டுல பாத்தீங்கன்னா அந்த மஞ்சமல் பாய்ஸோட போட்டோஸ் இருக்கிறத நோட் பண்ணிடுறாப்ல. அதை நோட் பண்ணுவோட அந்த பேப்பரை டக்குன்னு அந்த டிரைவர் எடுத்து அதை வாசிக்கலாம்னு சொல்லிட்டு வாசிக்க ட்ரை பண்றாப்ல. ஆனா அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிற எல்லா நியூஸ் பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கிறனால அவரால் வாசிக்க முடியல. சோ உடனே பக்கத்துல இருந்த அந்த டீ கடை காட்ட அந்த பேப்பர் துண்டை காமிச்சு இதுல என்ன எழுதிருக்குன்னு பார்த்து படிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதை கேட்டோடனே அந்த டீ கடைக்காரர் அதை அப்படியே படிச்சு ஏன்பா உங்க ஊர் பசங்க தான்ப்பா இங்க கொடைக்கானல இருக்கிற குணா கோயிலுக்கு வந்திருக்காங்கப்பா. அப்படி வந்த அவங்கல சுபாஷ் அப்படின்ற ஒருத்தன் குணா கோயில் இருக்கிற டெபிள்ஸ் கிச்சனுக்குள்ள விழுந்துட்டானா, அந்த ஒரு டெபிள்ஸ் கிச்சனுக்குள்ள விழுந்த யாருமே இது வரைக்கும் உயிரோடவே வந்தது கிடையாதான். ஆனா அப்படி விழுந்த சுபாஷ சிஜு அப்படின்ற நண்பன் பாத்தீங்கன்னா தன்னோட உயிரை பணைய வச்சு உள்ள போயிட்டு காப்பாத்தி வெளியே கூட்டு வந்திருக்கானாப்பா. அந்த குழிக்குள்ள விழுந்து இது வரைக்கும் உயிர் பிடிச்ச ஒரே ஆள் அப்படின்னா அது சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் பேப்பர்ல எழுதிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்காரர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த டிரைவர்களும் பக்கு நடிச்சிருது. அப்ப நம்ம சுபாஷ் அருவியில விழுந்தா அடிப்படலையா, அவன் குழுக்குள்ள விழுந்தா வெளியே உயிரோட வந்திருக்கான், அவன் சாவ பாத்துட்டா வந்திருக்கான், அதுவும் சிஜுதான் சுபாஷ காப்பாத்தவே செஞ்சிருக்கானா, இதை நம்ம உடனே ஊர்ல போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூர் முடிஞ்ச உடனே டீ கடையில இருந்து எடுத்து வந்து அந்த பேப்பர் துண்டு எடுத்துட்டு போய் அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் நடந்த விஷயத்த சொல்றாப்ல. கூடுதலா சுபாஷோட அம்மாட்டையும் போயிட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்றாப்ல. இதை சொன்ன உடனே சுபாஷோட அம்மாக்குனாலும் பயங்கரமா கண்ணுல இருந்து கண்ணீர் பொத 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 பொதுன்னு கொட்ட ஆரம்பிச்சிருது. என்னடா அது, நம்ம சிஜுவை தப்பா நினைச்சு அந்த டைம்ல பயங்கரமா திட்டோமே, நம்ம கூட சிஜுதான் சுபாஷ கூட்டு போய் கீழே தள்ளி விட்டு வந்துட்டான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா சிஜு இல்ல அப்படின்னா நம்ம பையன் சுபாஷ் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டான். சிஜுதான் தன்னோட உயிரை பணைய வச்சு என்னோட மகனை காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிஜுவோட வீட்டுக்கு போயிட்டு சிஜுவை பார்த்து கதறி எழுது அவரை கட்டி பிடிச்சு நீ இல்ல அப்படின்னா என்னோட மகன் இன்னைக்கு உயிரோடவே இல்ல, இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இங்க வந்து எப்படி உன்னால வாழ முடிஞ்சு, உனக்கு நான் உண்மையிலேயே நன்றி கடன் பட்டிருக்கேன், இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஜுட்ட சுபாஷோட அம்மா நன்றி சொன்னாங்களாம். அப்படி நன்றி சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தன்னோட நண்பனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தன்னோட உயிரை பணைய வச்சு செஞ்ச இந்த ஒரு வீர சாகசத்தினாலேயே பாத்தீங்கன்னா நம்ம சிஜுக்கு பாத்தீங்கன்னா ஜீவன் ரக்ஷா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அவார்டும் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து கிட்டத்தட்ட 6 மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சுபாஷ் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது PTSD அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயத்தினால அவர் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து அவர் மீண்டும் நார்மல் லைஃபுக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 3 வருஷம் வரைக்கும் டைம் எடுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படி இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் இருக்கிற குணாக்கு எவ்வளவு தான் நடந்துச்சு அப்படின்றதான் இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமாவே இருக்கு. இந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் தான் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற படத்துல எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த படம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் எடுக்கவும் செஞ்சிருக்காங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ முடிஞ்சா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அது போகும்போது மறக்காம மினிச்சு மிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை.